கனமழை காரணமாக கடலூர் மாவட்டத்தில் உள்ள வீரானம் ஏரி, தென்பெண்ணை ஆறு உட்பட ஆறு ஏரிகள் முழு கொள்ளளவை எட்டியுள்ளன. கடந்த ஒரு வாரத்திற்கும் மேலாக கனமழை தொடர்ந்து வருவதால் கடலூர் மாவட்டம் முழுவதும் வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. குடியிருப்பு பகுதிகளில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளதால் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். இதன் காரணமாக காட்டுமன்னார் கோவில் அருகே உள்ள வீராணம் ஏரி தற்போது முழு கொள்ளளவை எட்டியுள்ளதால் கடல் போல் காட்சியளிக்கிறது. நாற்பத்தி எட்டு கிலோமீட்டர் சுற்றளவு கொண்ட வீராணம் ஏரி கடலூர் மாவட்டத்தின் மிகப்பெரிய நீராதாரமாக உள்ளது. இதன் மூலம் 44,856 ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. அது மட்டுமில்லாமல் இந்த ஏரிதான் சென்னை வாழ் மக்களின் முக்கிய குடிநீர் ஆதாரமாகவும் உள்ளது. வீராணம் ஏரிக்கு சாதாரண காலங்களில் கீழணையிலிருந்து வடவாறு வழியாகவும், மழைக்காலங்களில் செங்கால் ஓடை, கருவாட்டு ஓடை, வெண்ணங்குடி ஓடை வழியாகவும் தண்ணீர் வரும். இந்த நிலையில் காட்டுமன்னார் கோவில் மற்றும் வீராணம் ஏரியின் நீர்பிடிப்பு பகுதிகளில் கடந்த 5 நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. இதனால் செங்கால் ஓடை, கருவாட்டு ஓடை, வெண்ணங்குழி ஓடைகளிலிருந்து நேற்று மதியம் வீராணம் ஏரிக்கு வினாடிக்கு 4,000 கனஅடி நீர் வந்தது. இதனால் ஏரியின் நீர்மட்டம் உயர்ந்துள்ளது. இதையடுத்து பாதுகாப்பு கருதி வீராணம் ஏரியிலிருந்து லால்பேட்டையில் உள்ள வெள்ளியங்கால் உடையில் வினாடிக்கு 1,500 கனஅடி, சேத்தியாத்தோப்பு விஎன்எஸ் மதகு வழியாக 2,500 கனஅடி நீர் வெளியேற்றப்படுகிறது. மேலும் சென்னையின் குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு 74 கனஅடி வீதம் தண்ணீர் திறக்கப்படுகிறது. இதன் காரணமாக ஏரியை சுற்றியுள்ள கிராம மக்களுக்கு வெள்ளவாய் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தாழ்வான பகுதிகளில் உள்ள மக்கள் முகாம்களுக்கு செல்ல மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தியுள்ளார். மேலும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் வீராணம் ஏரியை தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். இதேபோல கடலூர் மாவட்டத்தில் உள்ள கெடிலம்மாறு, தென்பண்டையாறு, பரவனாறு, கொள்ளிடம், மணிமுத்தாறு, வெள்ளாறு ஆகியவையும் முழுமையாக நிரம்பி கடல் போல் காட்சியளிக்கின்றன.